வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தொடர்ச்சியாக இலங்கையை மையப்படுத்தி அல்லது இலங்கையின் மீது சர்வதேசங்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அழுத்தங்களை மையப்படுத்தி தொடர்ச்சியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது கனடா நாடை பொறுத்த மட்டில் இராணுவ தளபதிகளுக்கு பயணத்தடை விதித்திருக்கிறது. இது ஏறக்குறைய எதிர்பார்த்த ஒன்று என்றுதான் குறிப்பிட வேண்டும். இலங்கையில் மனித உரிமை மீறல்களை கையில் எடுத்துக்கொண்ட இராணுவ தளபதிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை பல நாடுகள் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றன. அதன் அடிப்படையில் கனடா நாடு இப்பொழுது அந்த இராணுவ தளபதிகளுக்கு பயணத்தடையை விதித்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, கருப்பு பட்டியலில் இலங்கை சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை ஐநா மன்றம் வெளியிடுகிறது. கருப்பு பட்டியலில் இலங்கை தற்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி ஒரு அதிர்ச்சியான செய்தியா என்கின்ற களத்துக்குள் நாம் பார்ப்பதற்கு முன்பாக, கருப்பு பட்டியலில் இலங்கை சேர்க்கப்படும் என்கின்ற தகவலை பல காலங்களுக்கு முன்பாகவே ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது அவருடைய ஆட்சியில், அதாவது அவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்பொழுது இலங்கை கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 26/4/2021 அன்று கொழும்பு துறைமுக நகரத்தை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் சில பதிவுகள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது, கொழும்பு துறைமுக நகரம் நாடாளுமன்ற கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை பதிவிட்டார்கள். இதனை மையப்படுத்தி அன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் குறிப்பிட்ட கருத்துதான் கூடிய விரைவில் இலங்கையை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதற்கான சூழல் உருவாகும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இலங்கை இப்பொழுது கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இலங்கை கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வி இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள், பொறுப்பு கூறல் போன்ற பல விடயங்களில் இலங்கை எடுத்த நடவடிக்கைகள் திருப்தி தரவில்லை என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் ஐநா மன்றம் பல அழுத்தங்களின் காரணமாக இப்பொழுது இலங்கையை கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்கின்ற தகவல்கள் வருகின்றன. ஏறக்குறைய கருப்பு பட்டியல் என்பது இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு தொடர்கதையாகத்தான் பயணிக்கிறதோ என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இலங்கை நிதிகளை பெற்று அந்த நிதி செலுத்துவதற்கான காலக்கெடுகளை முடிந்த பின்பு, அந்த காலக்கெடு வருகின்ற பொழுது இலங்கையால் நிதியை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருகிறது. அப்படி சூழல் வருகின்ற பொழுது நிதி கொடுத்த நாடுகள் இலங்கையின் மீது அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு களத்தை கையில் எடுக்கிறது. அப்படித்தான் இலங்கைக்கு பெருவாரியான நிதியை கொடுத்த நாடு சீனா. சீனாவிற்கு நிதி கெட்டுவதற்கான காலக்கெடுவை இலங்கைக்கு இந்த காலக்கெடுக்குள் நீங்கள் இந்த நிதிக்கான ஒரு தவணையை கட்டிவிட வேண்டும் என்று சீனா அறிவிக்கிறது. ஆனால் அந்த சூழலில் இலங்கையால் நிதி கெட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே அதற்கு இலங்கை கால அவகாசம் கேட்கிறது. ஆனால் கால அவகாசத்தை கொடுப்பதற்கு சீனா விரும்பவில்லை. எனவே சீனா அதிரடியாக ஒரு நடவடிக்கையில் இறங்குகிறது. சீனாவின் வங்கி இலங்கையின் மத்திய வங்கியை கருப்பு பட்டியலில் சேர்த்து விடுகிறது. கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட பொழுது பலவிதமான குரல்கள் இலங்கையிலே எழுப்பப்பட்டன. மத்திய வங்கியை சீனா கருப்பு பட்டியலில் சேர்த்து விட்டது என்பதை மையப்படுத்தி பல தகவல்கள் எடுத்து வைக்கப்பட்டன. அக்டோபர் 30/2021 அன்று சீனா இலங்கையின் மத்திய வங்கியை கருப்பு பட்டியலில் சேர்த்தது. எனவே கருப்பு பட்டியலில் சேர்கின்ற விடயங்கள் இலங்கைக்கு இப்பொழுது ஒரு பொதுவான ஒரு விடயமாக மாறிவிட்டதா என்கின்ற கேள்விகளோடுதான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது இருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக பல அழுத்தங்களை அது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இலங்கை இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது.
ஐநா மன்றம் இதற்கு முன்பு பல தீர்மானங்களை எடுத்து வைத்திருக்கிறது. அப்படி தீர்மானங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த சூழலில் இலங்கைக்கு ஆதரவாக சில நாடுகளும் இலங்கையை எதிர்த்து பல நாடுகளும் வாக்களிப்பது என்பது ஒரு தொடர் கதையாகவே இருந்திருக்கிறது. ஆனால் இம்முறை ஐநா மன்றத்தின் ஆணையராக இருந்து அந்த பதவியை விட்டு விலகிய மிக்சல் பக்சலேட் அவர்கள் தான் பதவி விலகுவதற்கு முன்பாக மிகப்பெரிய அழுத்தங்களை உள்ளடக்கிய ஒரு தீர்மானத்தை இலங்கையை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்தார். அப்பொழுதே இலங்கைக்கு இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்கின்ற தகவல்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டன. பலர் இதை குறித்த கருத்துக்களை நாடாளுமன்றத்திலும் எடுத்து வைத்தார்கள். இலங்கை ஆட்சியாளர்கள் இதை குறித்து மிகவும் கவனத்துடன் கையில் எடுக்க வேண்டிய ஒரு நகர்வாகத்தான் ஐநா மன்றத்தில் வைக்கக்கூடிய தீர்மானம் இருக்கிறது என்ற தகவல்களை எடுத்து வைத்தார்கள். மிக்சல் பக்சலேட் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள். அது என்னவென்றால், அதாவது ஐநா மன்றத்தில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய 47 நாடுகளுக்கு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள். இதை குறித்து நான் ஒரு காணொலியில் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், இலங்கையில் இதுவரை பல விடயங்கள் நாம் முன்னெடுத்து வைத்திருக்கிறோம், அவைகளை இலங்கை இதுவரை கை கொண்டதாக தெரியவில்லை, அல்லது அதற்கான களங்களை இலங்கை கையில் எடுத்ததாக தெரியவில்லை. ஐநா மன்றம் சொல்லக்கூடிய தகவல்களை இலங்கை பெற்றுக்கொண்டதாக சொல்கிறது, அதன் பின்பு அதை நிறைவேற்றுவதற்கு அது சுணக்கம் காட்டி விடுகிறது. இதுவரை நாம் எடுத்து வைத்த பல அழுத்தங்கள் இதுபோன்ற நகர்வுகளால் தூக்கி பரணில் போடப்பட்டு இருக்கிறது. ஆயினும் ஒரு விடயத்தை சர்வதேச நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. மனித உரிமை மீறல் அல்லது ஒரு மனித இனத்திற்கு செய்த கொடூரம், இந்த கொடூரத்தை இலங்கையின் இராணுவம் செய்திருக்கிறது. இந்த இராணுவத்தின் தளபதிகளை விசாரணை செய்வதற்கோ அல்லது அவர்கள் செய்த அந்த குற்றத்திற்கு தகுந்து தண்டனை கொடுப்பதற்கோ இலங்கை ஆட்சியாளர்கள் இதுவரை விரும்பவில்லை. அதற்கான ஒரு கட்டமைப்பையும் அவர்கள் உருவாக்கவில்லை. எனவே நான் இப்பொழுது இந்த 47 நாடுகளுக்கும் ஐநா மன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த 47 நாடுகளுக்கும் நான் ஒரு கடிதத்தை அனுப்புகிறேன். இந்த கடிதத்தில் இலங்கை இராணுவம் செய்த கொடூரங்களை குறித்து நான் இதிலே முதன்மைப்படுத்தி இருக்கிறேன். எனவே இதனை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நாடுகள், இந்த 47 நாடுகளும் இலங்கை இராணுவ தளபதிகள் எந்த நாட்டிற்குள் சென்றாலும் சர்வதேச சட்டத்தின்படி அவர்களை கைது செய்து விசாரணை செய்வதற்கான களத்தை உருவாக்கலாம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இந்த 47 நாடுகளும் முன்வர வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி ஒரு கடிதத்தை மிக்சல் பக்சலேட் அவர்கள் 47 நாடுகளுக்கும் அனுப்பியிருந்தார். இந்த 47 நாடுகளுக்கும் அவர் அனுப்பியிருந்த அந்த கடிதமும் ஐநா மன்றத்தில் அவர் எடுத்து வைத்த பல கருத்துகளும் இலங்கைக்கு எதிரான களத்தை மிக துல்லியமாக கட்டி அமைத்தது. அது ஈழ விடயங்களை குறித்து அல்லது ஈழத்தமிழருடைய விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களங்களை அது உருவாக்கியது. ஐநா மன்றத்தில் பல நாடுகள் பேசின, பல நாடுகள் அந்த மனித உரிமை மீறல்களை மையப்படுத்தி பேசின, பொறுப்பு கூறல் விடயங்களை மையப்படுத்தி பேசின, இலங்கையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக நடந்த விடயங்களை மையப்படுத்தி பேசின, அதுபோல பொருளாதார விடயத்தில் இலங்கை சிக்கிக்கொண்ட அந்த நகர்வுகளை குறித்து பேசின. ஆனால் எந்த நாடுகளுமே இலங்கையில் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வுகளை குறித்து எந்த நாடும் பேசவில்லை. இம்முறை இந்தியா அதை அழுத்தமாகவே பேசி இருந்தது. இந்த சூழலில் இந்தியா எடுத்து வைத்த கருத்து வலுப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தங்களும் பலரிடமிருந்து இப்பொழுது தோன்ற தொடங்கியிருக்கிறது. அதற்கு காரணம் அரசியல் ரீதியான தீர்வைத்தான் தமிழக மக்கள் விரும்பி அதை ஈழ மக்கள் விரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற பதிவு இங்கு புறந்தள்ள முடியாத ஒரு பதிவாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் ஐநா மன்றம் இப்பொழுது கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த களம் ஈழ விடயங்களை குறித்து பேசுவதற்கும் இந்தியா அதற்கான முனைப்புகளை எடுப்பதற்குமான
ஒரு பெரிய களமாக இது அமைந்திருக்கிறது, அது அல்லது ஒரு காலச்சூழல் அதை கட்டி அமைத்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. எனவே இலங்கையை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக கருப்பு பட்டியலில் இலங்கை இப்பொழுது ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் இலங்கை சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இப்பொழுது ஐநா மன்றமும் இலங்கையை கருப்பு பட்டியலில் வைத்திருக்கிறது என்கின்ற விடயம் பல அடுத்த நகர்வுகளுக்கு கதவை திறக்கக்கூடிய ஒரு களங்களாக ஈழச் சொந்தங்களுக்கு இருக்கிறது என்பதாக கூட இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தமிழ் கட்சிகள் ஒரு இயலாமைக்குள் தங்களை இருத்தி வைத்துக் கொண்டு இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடும் எழும்பாமல் இல்லை. காத்திருப்போம், களங்கள் நமக்காக சுழலும். நன்றியுடன் இன்பா.